ஏமா அன்னைக்கு நீ என்ன சொன்ன 10 நாள்ல மீதி பணத்தை தரேன்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போனல இப்போ இன்னும் லேட் ஆகும்னு சொன்னா எப்படி எங்க சூழ்நிலை அப்படி உங்க பணத்தை ஏமாத்த மாட்டோம் சார் இது எனக்கு வர வேண்டிய பணம்னா நான் வசூல் பண்ற விதமே வேற இது எங்க அண்ணனுக்கு வர வேண்டிய பணம் சார் நாங்க வாழ்ந்து கட்ட குடும்பம் சார் நீங்க வாழ்ந்து கட்ட போறதுக்கு நாங்களா கிடைச்சோம் நீங்க வந்தீங்கன்னா பைசா விடாம பணத்தை வசூல் பண்ண சொல்லி எங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கி தரணும் சார் யோ அவர் எனக்கு முதலாளியா நான் ஏதோ பழக்க வழக்கத்துல அவர் அண்ணன் கூப்பிட்டு இருக்கேன் இத பாருங்க முதலாளி கூட சமாளிச்சிரலாம் இன்னைக்கு முதலாளி அம்மா ஆர்த்தி மேடம் வராங்க இந்த டிராவல்ஸ் கூட அவங்க பேர்ல தான் ஏ ஓடுது இங்க அவங்க வச்சது தான் சட்டம் இப்போ அவங்க வந்துருவாங்க வேணா அவங்க கிட்டயே பேசிங்க महालक्ष्मी ரெண்டு பேரும் ஒண்ணா உருவான மாதிரி இருக்கீங்க. எங்க மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்களே. எவ்வளவு நாள் இரக்கம் காட்டுறது மிஸ்டர் சிவசுப்ரமணியம். ஆ இது என் தங்கச்சி கவிதா. ஏமா நீ ஏதோ நிறைய படிச்சிருக்கறதா கேள்விப்பட்டேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல? சரியான வேலை கிடைக்கல மேடம். என்னம்மா இந்த காலத்துல இப்படி சொல்ற? ஒரு வேலை கூடவா கிடைக்கல உனக்கு? சில இடங்கள்ல வேலை கிடைச்சது மேடம். ஆனா அங்க வேற மாதிரி வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப பாரம்பரியமான குடும்பத்துல பிறந்த பொண்ணு. நிறைய படிச்சிருக்கா. ஏதோ விதி இந்த மாதிரி ஆயிருச்சு. உயிரை கூட விட தயாரா இருக்கம்மா. அதுக்காக மானத்தை விட முடியுமா? இப்போ எல்லா இடத்துலயும் இப்படி தான் நடக்குது. ஏ இங்க ஆபீஸ்ல கூட இப்படி தான் நடக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன வேலை தெரியும்? அக்கவுண்ட்ஸ் நல்லா பாப்பே மேடம். கொஞ்சம் ஆடிட்டர் கிட்ட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ல எம்எஸ் ஆபீஸ், விண்டோஸ் இதெல்லாம் படிச்சிருக்கேன். நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். புதுசா ஒரு வேலைய கத்து கொடுத்தீங்கன்னா ஈஸியா நான் பிக்கப் பண்ணிக்குவேன் மேடம். நீ இங்க வேலைக்கு சேர்ந்துக்கோ. உனக்கு மாச சம்பளம் 3000 ரூபாய். நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உன் சம்பளத்துல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கறோம். என்னம்மா யோசிக்கிற? சம்பளம் கம்மியா இருக்கேன்னு நினைக்கிறியா? உன்னோட வர்க்க பார்த்து பிடிச்சிருந்ததுனா சம்பளத்தை நாங்க ஏத்தி கொடுக்கறோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ. தேங்க் யூ மேடம். ரொம்ப நன்றிமா. எங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டுனீங்க. இது எங்க வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டோம். சரி. நீங்க கிளம்புங்க. இங்க பாருமா. காலையில 8 மணிக்கு எல்லாம் வந்துடணும். ஈவினிங் 6 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். ஓகே தேங்க் யூ மேடம். போயிட்டு வாங்க. வரமா மேடம். வரமா. நான் தீ நீ பாட்டு பட்னா உங்களை வேலைக்கு சேர்த்துட்டே. இங்க பாருங்க. இந்த காலத்துல இவ்ளோ கம்மி சம்பளத்துல வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏதோ நமக்கு அவங்க பணம் கொடுக்கணும்ங்கிறதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஆதி உண்மையிலேயே சொல்றேன், நீ பயங்கர டாலன்ட் ஆயிட்ட. நீ அபி கன்செப்ஷன் போனதுல இருந்தே பயங்கர புத்திசாலி ஆயிட்ட. நம்ம கணக்கு போடுற? நான் கணக்கு போடுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க இந்த மாதிரி கடனுக்கு வண்டி ஓட்டுறதெல்லாம் நிறுத்துங்க. ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க மேடம். நான் உன்கிட்ட கரெக்ட்டா இல்லையான்னு கேட்டேனா? நாங்க ரெண்டு பேரும் தான பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு நடுல வந்து பேசுற? போ வெளியில இருப்போ. முதல்ல இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் டிஸ்டன்ஸ்ல வைங்க. அறிவு கேட்ட முட்டாள். இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்க இவனை கூட வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏதோ கவிதா மாதிரி படிச்சிருந்தா ஏதாவது புரியும். முதல்ல எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கு முன்னாடி உங்களை மாத்தணும்.
டாக்டர் இப்போ எப்படி இருக்காரு? கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்குமா, கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கண்ணு முழிச்சு பார்க்கலையா? அவர் கண்ணு முழிக்காம ஓய்வா இருக்கிறது தான் நல்லது. நாங்க தான் அவரை தூங்க வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு மனரீதியான பாதிப்பு எதுவும் அவருக்கு இருக்கக்கூடாது. பயப்படாதீங்கம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் மனரீதியாக ஏற்படுற எந்த பாதிப்பும் இப்போதைய சூழ்நிலைக்கு நல்லதில்லை. அஞ்சலி, என் கூட வா. நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த. நீ எதுக்காக தொடர்ந்து இங்க வரணும்? ஏதோ அட்மிட் ஆன அன்னைக்கு வந்த பார்த்த போன, இப்ப நீ வீட்டு கிளம்பு. என்னென்ன பேசுற? டாக்டர் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னப்ப அப்பா பழைப்பாரா இல்லையாங்கிற நிலைமை இருந்துச்சுல. சரி, இப்ப டாக்டர் வந்தாருல, என்ன சொன்னாரு? லேசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, பட் மனரீதியான பாதிப்பு அவாய்ட் பண்றதுக்காக அவர் தூங்க வச்சிருக்கிறதா சொன்னாங்க. சரி, ஆனந்தியும் அந்த அம்மாவும் இங்க இருக்காங்க, நம்ம அம்மா ஏன் வரல? அப்பா இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அவங்க கூட இருக்க வேண்டாமா? விடு அஞ்சலி, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. என்ன பேசுற நீ? அப்பா சீரியஸா படுத்துட்டு இருக்காரு, இது பெரிய விஷயம் இல்லையா? இங்க பார், அம்மா இங்க வந்து அப்பா பக்கத்துல இருக்கணும், அதானே சரி? அம்மா கதல இஷ்டம் இல்ல, புரியுதா? என்னது இஷ்டம் இல்லையா? ஆமா, அப்பா மேல அம்மாவுக்கு இருந்த பிரியம் மறைஞ்சு ரொம்ப நாளாச்சு. எப்போ இந்த குடும்பம் உள்ள வந்துச்சோ, எப்போ அப்பா அந்த பொம்பளைய ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினாரோ, அண்ணில இருந்து அப்பா மேல அம்மாக்கு இருந்த பிரியம் விட்டு போச்சு. அது எப்படி நீ டிசைட் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்பா இருக்காருன்னு நீ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? இது பார் அஞ்சலி, இப்ப எல்லாம் நீ வீட்டு பக்கம் வரதே கிடையாது, அம்மாவையும் வந்து பாக்குறது இல்ல. நிலவரம் என்னன்னு தெரியாம நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத. இந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரதே அசிங்கம் தான், இனிமே நீ இங்க வர வேண்டாம். அது மட்டும் இல்ல, இது பத்தி அம்மா கிட்ட போய் நீ பாட்டுக்கு பேசிட்டு தெரியாத, புரியுதா? அஞ்சலி, என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசுறான்னு நினைக்காத. நான் சொல்ற எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, ஓகே? மறுபடியும் சொல்றேன், அம்மா கிட்ட தயவு செஞ்சு இத பத்தி பேச வேண்டாம். Do you understand that? அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ போ. போ அஞ்சலி, just go. யார் நீங்க? உங்க சீஃப பார்க்கணும். என்ன விஷயமா? செக்யூரிட்டி அரேஞ்ச்மென்ட் காக. உங்க பேரு? பரமேஷ். பரமேஷ், நீங்க மட்டும் உள்ள போங்க. தேங்க் யூ. பிரபா, நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே. சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? சார், என்னோட ஃபேக்ட்ரியில் எனக்கும் லேபர்ஸ்க்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, அதனால என் வீட்டுக்கு உங்கள் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படுது. சரிங்க சார், நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியும்? உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இல்லை சார், இப்போதைக்கு டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க முடியாது, நான் ஹைதராபாத்லேருந்து இப்போ தான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். ஏதோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறதா சொன்னீங்க? இல்லை, அது என் சொந்த ஃபேக்ட்ரி இல்லை சார், அந்த ஃபேக்ட்ரியில் நான் வெறும் ஜிஎம்மாக தான் இருக்கேன். ஓ, வந்த இடத்துல பிரச்சனையா? ஆமாம் சார். உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்கு? அம்பத்தூரில் இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும் சார். இப்போ அதை உடனடியாக தர முடியாது சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? டீட்டெயில்ஸ் தர முடியாதுன்னா எப்படி? டீட்டெயில்ஸ் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் நீங்க சார்? இவங்க என் லவ், இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரச்சனை இங்கே தான் சார் ஆரம்பிச்சிருக்கு, ஃபேக்டரி வரைக்கும் ரியாக்ட் ஆயிருக்கு. ஆமா சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் என்னமா பண்ண முடியும் சார்?
அன்னைக்கு மெனகெட் அவர் ஃபங்க்ஷன் நடந்தப்போ நீங்க தானே செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணீங்க? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த ஃபங்க்ஷன் நடந்த ஹோட்டல்ல என் ஃப்ரெண்ட் வர்க் பண்றா சார். அவதான் சொன்னா. அன்னைக்கு மிஸ்டர் கானோட செக்யூரிட்டி ரொம்ப பக்கவா இருந்துச்சுன்னு. அப்படி சொன்னாங்களா? ஆமா சார். அன்னைக்கு நீங்க ரிஸ்க் எடுத்தத பத்தி என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டே போனா பாருங்க. அன்னில இருந்து நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். எப்படி சார் இப்படியெல்லாம்? அது எங்க டியூட்டி தானமா? இருக்கல சார். ஆனா உங்க வீர துச்சமா நினைச்சி அந்த மேனகாவ காப்பாத்திருக்கீங்களே. ஐ லைக் யுவர் ஆக்சன் சார். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. இருந்தாலும் அன்னைக்கு மேனகாவோட ரெண்டு செக்யூரிட்டிஸ் இறந்து போயிட்டாங்க. அது அவங்க துரதிஷ்டம். இல்லமா, அப்படி சொல்ல முடியாது. நாங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருந்தா அவங்களையும் காப்பாத்திருந்திருக்கலாம். அந்த டூப்ளிகேட் நாராயண நாயரையும் தப்பிக்க விடாம பிடிச்சிருந்திருக்கலாம். சார், அவன் ஒருத்தன் தான் உள்ள நுழைஞ்சேன் எப்படி சொல்றீங்க? ஒரு ரெண்டு மூணு பேர் கூட நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா? சான்ஸே இல்லம்மா. ஏன்னா வேற யாரையும் நாங்க அன்னைக்கு உள்ள விடல. சார், நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ, இன்விடேஷன் இருக்கா? இன்விடேஷனா? இல்லையே சார். இவர்கிட்ட இன்விடேஷன் இல்லையா? யார் சார் நீங்க? எங்க போறீங்க? இல்ல, உள்ள இருக்க டிராவல்ஸ்ல ஏர் டிக்கெட் புக் பண்ணனும். ஏர் டிக்கெட்டா? ஆமா சார், உள்ள ஒரு டிராவல் ஏஜென்சி இருக்கு, அதுல எனக்கு ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்ணனும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். எதுக்காக கேக்குறீங்க? இந்த ஹோட்டல் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணி செக்யூரிட்டி போட்டுருக்காங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க, வெளியில போய் போன் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க சார். கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான் நான் போங்க சார். என்ன பண்ணு போங்க சார். சொல். இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு ஒருத்தன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு சராசரி உயரத்துல மா நேரத்துல ஏர் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லி உள்ள நுழைய ட்ரை பண்ணான். ஆனா நாங்க அவனை துரத்தி விட்டுட்டோம். அவனை தவிர வேற யாரும் உள்ள நுழைய ட்ரை பண்ணல. தேங்க் யூ சார், நாங்க கிளம்புறோம். நீங்க வந்த விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லலையே சார். நான் எங்க விஷயத்தை பத்தி உங்ககிட்ட தனியா டிஸ்கஸ் பண்ணணும். நான் என் மொபைல் நம்பர் தரேன், அப்புறமா கூப்பிடுங்க. 9884060428. Thank you. ஹலோ, சொல்லு விவேக். சார், அந்த செக்யூரிட்டி சீஃபை விசாரிச்சதுல சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் நுழைய பார்த்துருக்கான். அங்கிருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அவனை தடுத்திருக்காங்க. அந்த நபரை பத்தி ஓரளவுக்கு ரஃபா ஸ்கெட்சும் சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, நேரா அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பிரைவேட் செக்யூரிட்டிஸ் தவிர ஹோட்டல் செக்யூரிட்டிஸ் யார் யார் இருந்தாங்கன்னு விசாரிங்க. குறிப்பா என்ட்ரன்ஸ்ல யார் யார் இருந்தாங்கன்னு விசாரிங்க. ஓகே சார். அவங்களும் பிரைவேட் செக்யூரிட்டி சொன்ன மாதிரியே அடையாளம் சொன்னாங்கன்னா உடனே இம்மீடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். சித்ரா, நம்ம உடனே ஹோட்டலுக்கு போறோம். ஓகே. தெரியுமா? எங்க இருப்பாரு? அந்த உஷா வீட்டுல இருப்பாரு, இல்லனா எங்கயாவது கால் போன போக்குல சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சேம்மா. அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல இவ்வளவு மோசமான இடைவெளி வரும் நான் கனவுல கூட நினைக்கல. அப்பாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ரொம்ப சீரியஸான கண்டிஷன், தெரியுமா உனக்கு? என்ன அஞ்சலி சொல்ற? என்ன சொல்ற? நிஜமாவா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரியாதே. என்னது தெரியாதா? ஆமா டே, எனக்கு தெரியாது. அப்போ அண்ணா உன்கிட்ட சொல்லல? உனக்கு தெரியும்னு என்கிட்ட போய் சொல்லிருக்கு. என்னது, ஆதிக்கு தெரியுமா? ஆமா,
அப்பா கொஞ்ச நாளா ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. அம்மா அம்மா டேய் அப்பா கட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல இருக்கறதா இவன் சொல்றாளே உண்மையடா? அம்மா ஏன் அது என்கிட்ட சொல்லல? எதுக்கு என்கிட்ட மறைச்ச? பாவி சொல்லுடா ஏன் மறைச்ச? அம்மா அம்மா சாரிமா, நீங்க அப்பா மேல ரொம்ப கோவமா இருந்தீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லமா. ஆமாண்டா கோவம் இருந்துச்சு, அதுக்காக அவர் சாக கிடக்கும் போது அத கூட என்கிட்ட இருந்து மறைக்கிற அளவுக்கு நான் அவரை என்ன விரோதிங்களா? டேய் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்லமா உங்களுக்கு அப்பா மேல வெறுப்பு இருக்குதான். டேய் அவர் மேல கோபம் இருக்குடா, ஆனா கோபம் மட்டும் இல்ல அன்பு அக்கறை பாசம் எல்லாமே இருக்கு. இந்த உணர்வுகள் எல்லாமே புருஷிட்ட பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டிக்கிட்ட புருஷனுக்கும் இருக்கும்டா. டேய் ஆதி அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்டா. அவருக்கு இன்னொரு பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இருக்குன்னு தெரிஞ்சப்புறமும் அவர் கூட நான் இருந்தேன்னா என்ன அர்த்தம்? அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். அம்மா நீ பலமுறை அவர் பண்றது பிடிக்காம செத்து போ வீட்டை விட்டு போன்னு திட்டிருக்கியே, அதெல்லாம் ஆமா. அவர் நிறைய தப்பு பண்ணிருக்காரு, அவரை நான் திட்டுவேன், அவர் மேல எனக்கு கோபம் வரும், கோபமா பேசுவேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மேல எனக்கு அன்பு இருக்குடா. அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பந்தம். கணவன் தப்பு செஞ்சா மனைவி திட்டுவா சண்டை போடுவா, ஆனா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. நாள் கணக்குல மாச கணக்குல கூட புருஷன் கூட பேசாம இருப்பா, ஆனா எந்த நிமிஷமும் அவர் கூட நிச்சயமா பேசிட முடியுங்கிற நம்பிக்கையில தான் பேசாம இருப்பா. அது தவிர இனிமே புருஷன் கூட பேசவே கூடாதுன்னு எப்பவுமே நினைக்க மாட்டா. புரியலமா? சத்தியமா எனக்கு புரியல உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு. எனக்கு புரியல. உனக்கு புரியாதுடா, ஏனா புருஷன் பொண்டாட்டி உறவு பத்தி எந்த புரிதலும் இல்லாத மடையன் நீ. அம்மா அதனாலதான் அப்பா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறத என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. அவர் நான் ஆயிரம் திட்டுவேன், கோவப்படுவேன், அடிக்க கூட நினைப்பேன், ஆனா அவர் என்னை விட்டு ஒரேடியா போயிடணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு என் புருஷன் வேணும்டா. சந்தோஷமா வாழறதுக்காக மட்டும் இல்ல, சண்டை போடுறதுக்கும் அழறதுக்கும் கோவிச்சுக்கிறதுக்கும் கூட வேணும்டா. உன்னால எந்த ஒரு உறவோட அருமையும் புரிஞ்சுக்க முடியாதுரா, அது உன்னோட சாப கேடு. நீ எப்படியோ போ. அஞ்சலி இப்ப நான் அவரை பார்க்கணும். எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு? கேஎம் ஹாஸ்பிட்டல். அம்மா வா போலாம் வா. டிரைவர் இந்த காரை ஃபாலோ பண்ணு.